நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள பொருளூர் கரிசல் குளத்தை அமைச்சர் சக்கரபாணி பார்வையிட்டார். கரிசல் குளத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குழாய்கள் மூலம் குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கூப்பாச்சிக்கோட்டை ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 ஏக்கர் பரப்பினாலான இந்த ஏரிக்கு ஏராளமான பறவைகள் வந்து செல்லும் நிலையில் ஏரியை ஆழப்படுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி அலுவலகத்தில் திமுகவினரிடையே ஏற்பட்ட தகராறால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பங்கேற்ற எம்பி சுப்பராயன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை வாங்கிக் கொண்டிருந்தார். அப்போது திமுக உறுப்பினர்களிடையே வாய் தகராறு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் விதைப்பந்துகள் தூவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதற்கட்டமாக 20,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் தூவினர். இந்த நிகழ்ச்சியில் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரசு விழாக்களில் சனாதன கருத்துக்களை தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்து வருவதாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் லக்காபுரத்தில் பேசிய அவர், டிசம்பர் 6 ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்றார். சென்னை 800 அசோக் லேண்ட் நிறுவன தொழிலாளர்கள் கொட்டும் மழையிலும் போராட்டம் நடத்தினர். ஆண்டுதோறும் நடைபெறும் தொழிற்சங்க தேர்தலை நடத்த நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோட்டில் அரசு கேபிள் டிவிக்கு தடையின்றி சிக்னல் வழங்க கோரி கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தென்காசியில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையிலான இந்த கூட்டத்தில் திருநங்கைகளுக்கு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவை வழங்கப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்றனர். We'll be right back.